மாண்புமிகு உறுப்பினர் எஸ் கிருஷ்ணப்பையா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழக மக்களை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் சென்ற மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காலம் தருகின்ற உயரத்தை கவனத்தோடும் மக்கள் தருகின்ற மகுடத்தை நிதானத்தோடும் ஏற்று ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக மக்களின் பிரச்சனைக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கும் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு எனது நன்றியும் வணக்கத்தையும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள், கேள்வி வினா நேரங்கள்ல அதை மட்டும் தயவு செய்து கேளுங்க. எல்லாருக்கும் சொல்றேன், எல்லாருக்கும் சேர்த்துதான் சொல்றேன். கேள்வி வினாக்கள் விடைகள் நேரங்கள்ல கேள்விய கேளுங்க, பதில வாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அம்பாசபுரம் தொகுதி காரகுறிச்சியில் நூற்றாண்டை கடந்து காலத்தை வென்ற நாதஸ்வர சக்கரவர்த்தி, காரகுறிச்சி என்னும் குக்கிராமத்தில் தோன்றிய தமிழகத்தின் பொக்கிஷம், இசை உலகின் மா மனிதர், நாதஸ்வர வித்வான் காரகுறிச்சி திரு அருணாசலம் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்று கோரியிருந்தேன். மாண்புமிகு அமைச்சர்கள் தற்போது பரிசீலனை என்று கூறியுள்ளார்கள். இசைக்கருவில் முக்கியமானது நாதஸ்வரம். கோயில் திருவிழாக்களிலும் திருமண நிகழ்ச்சிகளிலும் முதலிடம் வகிப்பது நாதஸ்வரமாகும். இந்த நாதஸ்வரத்துக்காக சிறப்பினை கொஞ்சம் கொஞ்சம் சலங்கை என்ற திரைப்படம் மூலம் உலகத்திற்கு எடுத்துக்காட்டியவர் திரு காரகுருச்சி அருணாசலம் அவர்கள். அந்த திரைப்படத்திற்கு பின்னர் தான் நாதஸ்வரம் என்னும் வாத்திய கருவியின் பெருமையை பாமர மக்களும் உணர்ந்தனர். தமிழ்நாடு நாட்டுப்புற கலைஞர்கள் நலவாரியத்தின் மூலம் இசைக்கல்லூரிகள் நடத்தப்பட்டதுடன் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு உதவித்தொகையும் வழங்கப்படுகிறது. இசையின் பெருமையை உலகத்திற்கு அறிவிக்கும் பொருட்டு இசைக்கலைஞர்களுக்கு மணிமண்டபம் அமைப்பது அவருக்கு மரியாதையை தருவதாக அமையும். மேலும் இது போன்ற இசைக்கலைஞர்களுக்கு மணிமண்டபம் அமைப்பது இசைக்கலைஞர்களுடைய இசையின் மீது பற்றி ஏற்படவும் வழிவகுக்கும். இன்னொரு கேள்வியும் இருக்கு, மணிமண்டபம் அமைக்கப்படுமான்னு கேட்க அமைச்சர் பதில் சொல்ல. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சொந்த மாவட்டத்தில் தோன்றிய ஒரு உலக பிரசித்தி பெற்ற இசைக்கலைஞர் கார்குரு திரு அருணாச்சலம் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் அமைத்து தாங்களும் பரிந்துரை செய்ய வேண்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காரைக்குறிச்சி அருணாச்சலம் அவர்களை பற்றி மாண்புமிகு உறுப்பினர்கள் இங்கே விளக்கமாக எடுத்து வைத்திருக்கின்றார்கள். அரசும் அறியும். அவர் நம்முடைய மரியாதைக்குரிய நிர்வாகம் திருவாடுதுறை ராசரத்தனம் பிள்ளை அவர்களுடைய சீடரும் ஆவார். எனவே அரசு நன்கு அறியும். அரசனுடைய நிதிநிலைமைக்கேற்ப மாண்புமிகு முதலமைச்சரோடு கலந்து எதிர்காலத்திலே அதை பற்றி நிச்சயமாக அரசு பரிசீலி. மாண்புமிகு உறுப்பினர் இசகிசுப்பையா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு விஜயநகரத்தின் கீழ் மதுரை ஆட்சியாளராக இருந்து வந்த விஸ்வநாத நாயக்கர் மதுரைக்கும் திருநெல்வேலிக்கும் இடையில் இறையாண்மை பெற்ற ஆட்சி தலைவர்களாக ஆண்டு வந்தனர் பாண்டிய மக்களின் ஆளு. தம்பி இசகிசுப்பியா, நீங்க நிறைய படிச்சிருக்கே, புலமே இருக்கு. இதுக்கு ரிலேட் ஆகி இப்ப காரைக்குறிச்சி அருணாச்சலம் அவருக்கு மணி ஒன்றம் கேட்டீங்க. என்கிட்ட 10 மாதத்துக்கு முன்னாலே அவங்க தந்தின மனுவா சிஎம்க்கும் எழுதி கொடுத்துருக்கேன். நீங்க அதை கேளுங்க நம்ம மாவட்டத்துக்கு. அடுத்த ஒரு கேள்வி கேக்குறேன்னா, அதே நம்ம ஊர்ல சிங்கம்பட்டி, அதே எவ்வளவு நாளில பண்ணி தருவீங்கன்னு கேளுங்க. சிங்கம்பட்டி ஜமீன், அதாவது நம்முடைய இந்திய சுதந்திர நாட்டின் கடைசி ஜமீன்தார் சிங்கம்பட்டி ஜமீன்தார், அவருக்கு ஒரு மணிமண்டம் கட்டித்தப்படுவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவருக்கு தனி கேள்வி மாண்புமிகு உறுப்பினர்கள் எழுப்பும் பட்சத்தில் அரசு அதை பற்றி பரிசீலி.